நம்ம பிரம்மாண்ட தயாரிப்பாளர் கலைப்புலி தானு மேலே ஆரம்ப காலத்துல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்னதான் படங்களை பிரம்மாண்டமாக தயாரிச்சாலும் கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோக்களை வளர்ச்சி போறதுக்காக பல விதமான கருத்துக்களை போலியாக சொல்லிட்டு இருக்காரு தான் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னின்னு சொல்லுவன் படத்தோட தேவையில்லாமல் அவருடைய நானே வருவன் படத்தை ரிலீஸ் பண்ணாரு அப்போ எல்லாருமே கடுமையாக விமர்சனம் செஞ்சும்போது அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லைங்க அப்படிங்கிற மாதிரியான பேட்டியெல்லாம் பல தடவை கொடுத்தாரு ஒரு வழியாக அந்த நானே வரும் படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாளையே பெரும்பாலான தியேட்டர்லேருந்து தூக்கப்பட்டாச்சு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த பேட்டிகளில் நானே வருவேன் திரைப்படம் தஞ்சாவூர்ல மட்டும் ஐம்பது லட்சம் வசூலாயிருக்கு அப்படின்னு நம்ம தானுவர்கள் சொல்லியிருந்தாரு இதை பார்த்து கடுப்பான திரையரங்க உரிமையாளரும் விநியோகஸ்தருமான திருப்பூர் சுப்பிரமணியர்கள் கடுமையான ஒரு தாக்குதலை தானு மேலே நடத்தியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நானே வருவேன் திரைப்படம் குறைந்த வசூலை தான் பெற்றுச்சு ஆனால் தானவர்கள் தஞ்சாவூர்ல மட்டும் ஐம்பது லட்சம் வசூல் ஆகுருச்சு அப்படின்னு சொல்றாரு ஓப்பனாக சொன்னா தஞ்சாவூர் திருச்சி இந்த மாதிரியான ஏரியாவில் மொத்தமே ஒரு தான் வசூலாகும் ஆனால் தஞ்சாவூர்ல மட்டும் ஐம்பது லட்சம் வசூலாகுச்சு அப்படின்னு தானூரில் சொல்லியிருக்காரு யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காருனே ஒன்றுமே புரியல இது மாதிரியான ஆட்கள் தான் தமிழ் சினிமா மார்க்கெட்டையே கெடுக்கிறாங்க வசூலாகாத ஓடாத ஒரு படத்தை ஓடுன்னுதான் சொல்லி பத்து கோடி சம்பளம் வாங்குற ஹீரோக்கு முப்பது கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு இவர் மாதிரி ஆட்கள் தான் தூண்டி விடுறாங்க அப்படின்னு கடுமையா வந்து தாக்கிருக்காரு இதுக்கு முன்னாடியே தானவர்கள் கொடுத்த பேட்டியில் அவர் தயாரித்த கபாலி படம் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் வந்துச்சு அப்படின்னு சொன்னபோதே நிறைய பேர் வந்து பயங்கரமாக கலாய்த்து தள்ளிட்டாங்க ஏன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் அவருடைய அடுத்த படம் கால்சீட்டை வாங்குறதுக்காகவே ஓடாத கபாலி படத்தை அப்படியே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வசூல் தான் அந்த படம் பெற்றிருக்கும் ஆனால் ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாரை திருப்திப்படுறதுக்காக யாரை சந்தோஷப்படுறதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு பயங்கரமாக கலாய்ச்சும் சில பேர் உண்மையாலுமே கோவப்பட்டும் வந்து பயங்கரமா சொல்லியிருந்தாங்க இப்போ திருப்பூர் சுப்பிரமணியர்களே ரொம்ப ஓபனா தானுவோட இந்த தன்மையை வெளிக்காட்டி விட்டார் ஸோ தானவர்கள் ஏன் தேவையில்லாமல் ஓடாத படத்தை ஓடுறதா சொல்லணும் சுமாரான வசூலான அந்த படத்தை ஆயிரம் கோடி வசூலானதா சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் நமக்கு இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமன்பாஸை தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்